மண்ணுப்புகள் கோசலிதன் மணிவயிறு வாய்த்த மாஸ்டர் மாணிக்கவன் மகாபிரபு ஸ்ரீராமனை தரிசித்து விட்டு நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த கண்ணால் இதை காண வேண்டுமென்று இந்த கனவை துணிந்திடுவோர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்காலத்தில் வாழ்நாளில் தற்போதமான ஸ்ரீராமனுடைய ஆலய அந்த பிரதிஷ்டையை அந்த ஸ்ரீராமனை காண்போமா என்று இயங்கிய காலம் ஒன்று உண்டு. நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அயோத்திக்கு. இந்த சாக்கடை தெருவுக்குள்ளே போகிற மாதிரி போக வேண்டியது இருக்கு. எல்லா ஆக்கிரமிப்புகள் என்று அன்றைக்கு உலக அளவிலே அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவுடைய புகழை இந்து கலாச்சாரத்தை உயர்த்தினான் ஒரு விவேகானந்தன். இன்றைக்கும் உலக அளவிலே இந்த ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை என்பது இந்திய நாட்டு மக்கள் மாத்திரமல்ல உலகத்தில் எங்கெங்கே இந்துக்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைந்த நாள். சொல்லப்போனால் உலகின் குருவாக பாரதம் ஆவதற்கு இது ஒரு படிக்கல். இனி எல்லா பிரச்சனைக்கும் உலக நாட்டுக்காரர்கள் நம்ம இடத்த வர்றாங்க. காரணம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். நம்ம 64 ஹம்சபட்ச லட்சணங்களோடு விக்ரமாதித்த மகாராஜாவால் கட்டப்பட்ட ஆலயம் அந்நிய மிளச்ச ஆக்கிரமிப்பின் போது எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டது. மிளச்சன் பாபர் அவருடைய படைத்தலைவை மீர்பாகி அவன் தலைமை இடிச்சாங்க. மக்கள் அந்த இடத்துல ராமனை பாதுகாக்கக்கூடிய அனுமனுடைய சக்தி அங்கே இருக்குது. இந்த நாய் என்றைக்குமே சுத்தமாக பண்ண மாட்டாங்க. அரைகுறை தான் இந்த துளுக்கம்பத்தி தொண்டைக்குழி வரைக்கும் பாங்கள அந்த மாதிரி. இந்த மேலே உள்ளதை இடிச்சுட்டு கோவில் மசூதி கட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் மாத்திரம் இடிஞ்சு விழுகுது. சாயங்காலத்துக்கும் கட்டுறாங்க, நைட்டு போயிடுறாங்க, காலை பற்றி இடிஞ்சு கிடக்குது. அந்த படைத்தளபதி தன்னுடைய மீர்பாகி தன்னுடைய தலை சிறந்த படைத்தலைவரை சுத்தவர நிற்க வைக்கிறான். எல்லாத்துடைய கண்ணு முன்னாடியே அந்த கட்டிய கட்டணம் இடிந்து விழுகிறது. அந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த ஒரு துறவியை கூப்பிட்றேன். நம்மளுக்கு என்றைக்குமே துறவின்னு வந்துட்டாலும் அவன் எதிரிக்கும் நன்மைதான் செய்வான். அந்த துறவி சொல்கிற டே நீ கட் பண்ணல சரியில்லை, அது அனுமனுக்குரிய இடம், இந்த பில்டிங்கை கட்டி அதுக்கு அனுமன் காட்டின் பேர் வையி அது நிற்கும் அப்படின்ட்டான். அதே போல் மறுநாள் மீர்பாகி தன் ஆட்களை விட்டு அந்த பில்டிங்கை கட்டி அந்த இடத்துக்கு அனுமன் காட்டின் பேர் வச்சதுக்கப்புறம் தான் அந்த பாபர் மசூதியை நின்னது. இங்கே பாபர் கட்டுறதாங்க பாபர் மசூதி, நான் கட்டின சிங்கை மசூதி, இவர் கட்டின ஜெகன் மசூதி. நான் பார்த்தேன் கரசேவைக்கு அப்புறம் அந்த இடித்து வரப்பட செங்கல்கல்ல ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் எப்படா வந்தது? இஸ்லாம் இந்த நாட்டுக்கு வருகின்றபடி இந்த நாட்டில் பிரிட்டிஷ் கிடையாது, ஆங்கில எழுத்து கிடையாது. அந்த கல்லில் ரெண்டு எழுத்து ரெண்டு ஆங்கில எழுத்து எப்படி வந்தது? நிக்கல்சன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேய கலெக்டர் அந்த அயோத்தி பகுதியை கவர்னராக இருக்கிற பொழுது கலெக்டராக இருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய கரசேவை நடந்து அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி சொல்லக்கூடிய கட்டடம் இடிக்கப்பட்டது. நம்ம நரசிம்மராவ் வந்துட்டுறப்போ அப்போ தான் இந்த நிக்கத்தன் என்று சொல்லக்கூடிய கலெக்டர் இந்து மக்களிடையே கடுமையான முறையிலே வரி வசூல் செய்து அந்த பில்டிங்கை கட்டினான். பாபர் கட்டடம், பாபர் மசூதி. இப்போ நிக்கத்தன் கட்டடம் யார் மசூதிடா? நிக்கல்சன் மசூதிடா. நாங்கள் இருந்த பாபர் மசூதி கிடையாது, நிக்கல்சன் மசூதி. ரெண்டாவது கரசேவி சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரன் ட்ரைனிங் கொடுத்தோம், பயிற்சி எடுத்தால் ஒரு மயிரும் கிடையாது. நாங்கள் போனோம் கரசேவிக்கு, நாங்கள் போகும்போது அங்கே பாதுகாப்பிற்கு இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரிக்காரன் கேட்குற எங்கடா வந்தீங்கன்னு கேட்குறான். நாங்கள் சொன்ன கரசேவிக்கு வந்திருக்கோம். இரண்டா கரசேவன் சரையூர் நதி வந்து கொஞ்சம் மண் எடுத்து கொண்டு வந்து அங்கே போடணுங்க, அதுதான் கரசேவன். நாங்கள் சொன்னோம் மிலிட்ரிக்காரன் டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஆகும்னா கரசேவன் கரசேவன் வருவீங்க, நாங்கள் பாகிஸ்தான் கிட்ட பாதுகாக்கிறதா, பங்களாதேஷ் கிட்ட பாதுகாக்கிறதா, இங்கே பாதுகாக்கிறதா, இனிங் நடந்த மசூதினா ஐயோ அத்வானிஜி சொல்லியிருக்காருங்க இடிக்கக்கூடாது, நாங்கள் இடிக்க மாட்டோம்னா இடிக்கிறோம் சுற்றுவான் துப்பாக்கி திருப்பினா பயந்து ஓடி போய் இந்த வசதி மேலே ஏறினோம். புலம் புலால் ஒழுத்து வச்சுங்க அந்த கடலா கிடைப்பதாக கிடைச்சா. ஆனால் இந்த கிடைச்சதுக்கு அப்புறமும் 700 ஆண்டு கால போராட்டங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தீரத்தியாகம் செய்து இன்றைக்கி இந்த ராம ஜென்மபூமியிலே அந்த திருமுகத்தை பாருங்க சிரிக்கிறது ஏறணும். அப்படி அற்புதமான அந்த கோலத்தை அந்த காட்சியை கண்டு மனம் ரசித்து அப்படியே ரொம்ப ஆனந்தமாக நாங்கள்லாம் திரும்பி போயிட்டுருக்கோம் வருவோம்.
மீண்டும் மீண்டும் அயோத்திக்கு வருவாங்க. இது மாத்திரமல்ல, அதுக்கு நீ ஒன்று ரெண்டு இருக்குதுங்க, ஒன்று மதுரா, இன்னொன்று ஞானவாபி. இந்த நாட்டு ஹிந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? 1947 முன்பாக இந்த தேசத்திலே கட்டப்பட்ட அத்துணை மசூதிகளையும் சர்ச்சுகளையும் சுரண்டிப்பாரு. ஒவ்வொரு செவத்திலையும் இந்துக்கள் அடையாளம் இருக்கும், சுரண்ட முடியலையா, நோண்டிப்பாரு. அகழ்வாராய்ச்சி மூலமாக அத்தனை கோயில்களையும் இந்து ஆலயம் என்பதை நாம் நிரூபித்தே தீர்வோம். இது புண்ணிய பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, இந்துக்களுக்கு சொந்தமான பூமி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.